வரும் 15ஆம் தேதி டெல்டா மாவட்டம் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி சாலை மறியல் போராட்டம். தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி திருவாரூரில் பேட்டி. திருவாரூர் புறவர சாலையில் உள்ள சிபிஐ சிங்காரவேலு நினைவகத்தில் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் PS மாசிலாமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததாவது, தமிழ்நாட்டில் கோவில், அறக்கட்டளை, சத்திரம், வழிபாட்டுத் தலங்களுக்கு சொந்தமான இடங்களில் நீண்ட ஆண்டுகளாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் குடியிருத்தும் சாகுபடி செய்தும் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது தமிழ்நாட்டில் குடியிருப்புகளை வெளியேற்றியும் குத்தகைக்கு விவசாயம் செய்பவர்களை வெளியேற்ற செய்து வருகின்றனர். இந்த தாக்குதல் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதனை கண்டித்தும் உரிமை கோரும் மாநாட்டாக கடந்த மாதம் மயிலாடுதுறையில் நடத்தினோம். மாநாட்டின் முடிவின்படி வரும் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நில உரிமை காப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறுவடை செய்யும் நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை தமிழக அமைச்சர்கள் பார்வையிட்டது வரவேற்கத்தக்கது. ஆனால் நிவாரணம் ஏக்கருக்கு 8000 ரூபாய் என அறிவித்தது பொருத்தமானது அல்ல. மேலும் சாய்ந்து அழிந்து போன பயிர்கள் மற்றும் கணக்கெடுக்கப்படுகின்றன. மழைக்கு முன்னால் மழைக்கு பின்னால் பாதிக்கப்பட்டு அறுவடை செய்தவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஏக்கருக்கு ரூபாய் 35000 நிவாரணம் கொடுக்க வேண்டும். அரசு அறுவடை இயந்திரங்களுக்கு பாதி மானியம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அறுவடை இயந்திரங்கள் பற்றாக்குறை உள்ளது. தனியார் அறுவடை இயந்திரங்கள் மூலம் அறுவடை செய்யும் விவசாயிகளுக்கும் அரசு பாதி மானியம் சலுகை செய்து தர வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டதால் உளுந்து பச்சை பயிருக்கு விளைக்க முடியாது. உளுந்து பயிருக்கு அரசு 50% நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் அனைத்து வட்டாரங்களிலும் சாலை மறியல் தமிழ்நாடு விவசாய சங்கம் நடத்துகிறது. அதில் திருவாரூர், நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள 1000கணக்கான விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர் என தெரிவித்தார். இதில் விவசாய சங்க நகர தலைவர் செல்வராஜ், நகர பொறுப்பாளர் பாலதண்டாயுதம், இளைஞர் மன்றம் அறிவழகன் உட்பட பலர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் நெடிய ஆண்டுகளாக கோவில், அறக்கட்டளை, சத்திரம் இந்த தர்ம நிறுவனங்களுக்கும் வழிபாட்டுத் தலங்களுக்கும் சொந்தமான நிலங்களில், மனைகளில் நீண்ட நெடிய ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் குடியிருந்தும் சாகுபடி செய்து வருகின்றன. ஆனால் இதுவரை எந்த ஆட்சியிலும் இல்லாத நிலையில் இந்த ஆட்சியில் பாஜகவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலோ அல்லது ஆலய வழிபாட்டுக்கு இன்றைக்கு இடைவெளி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லவோ இன்றைக்கு இந்து அறநிலைய ஆட்சித்துறை நேரடியாக களத்தில் இறங்கி அதேபோல் உரிமன்றத்தினுடைய வழக்கையும் கலந்தாக்கி சாதகமாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் குடியிருந்து வருகிற அந்த குடும்பங்களை வெளியேற்றுகிற நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குத்தகை சாகுபடியாளர்களை நிலத்தை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இதற்கான உரிமையை கோருகிற மாநாடாக, நில உரிமை கோருகிற மாநாட்டை கடந்த மாதம் நாங்கள் ஜனவரி மாதம் மயிலாடுதுறையில் மாநில அளவில் கோரிக்கை மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டின் முடிவிற்கிறாங்க வருகிற 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வட்டாரங்களிலும் நில உரிமை காப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குத்தகையாளர் சாகுபடியாளர்களுக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்க வேண்டும். அதேபோல் மனைப்பிரிவுகளாக குடியிருந்தவர்களுக்கு அந்த மனைகளை சொந்தமாக்க வேண்டும். அதற்குரிய தொகையை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த நில உரிமை கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்பதிலே ஆயிரக்கணக்கான குத்தகையாளர்களும் குடியிருப்பாளர்களும் கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திருவாரூரிலும் அந்த திருவாரூர் மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதுபோல இன்றைக்கு நிவாரணம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடிய ஆண்டுகளாக நிவாரண அறிவிப்பு என்பது 33% என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பெறுமதி கொடுக்கப்பட்ட வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கு அண்மையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கிய அந்த மழை கடந்த 4 நாட்களாக கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் அறுவடை செய்து கொண்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்கள் பல பேர் அறுவடை செய்ய முடியாமலே போய்விட்டது. இன்னும் சில பேருக்கு மாவுக்கு உங்களுக்கு 10 மூட்டை கிடைக்க வேண்டும் என்றால் 4 மூட்டை 5 மூட்டை கிடைக்கிறது. இதற்காக வேண்டிய நாங்கள் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை டெல்டா மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு விவசாய சங்கம் நடத்தியது.
நடத்துகிற அந்த நிலையிலே தமிழக முதல்வர் அவர்கள் அவசரமாக வந்து அமைச்சர்களை அனுப்பி பார்வையிட்டு நிவாரணம் அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த நிவாரணம் அறிவிப்பு என்பது ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபாய் என்று அறிவித்தது எந்த வகையிலும் பொருத்தமில்லை. அதே போல 33% வரையறுக்கப்பட்டு நில அளவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் நிவாரணம் என்பது பல விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. சாய்ந்து அடைந்து போனவைகள் மட்டுமே கணக்கெடுக்கப்படுகிறது. கொஞ்சம் சாய்ந்து நின்று கொண்டிருந்தால் அந்த வயல்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. மழை வருகிறது என்று பயந்து அறகுறையாக அறுவடை செய்து காய வைத்து ஒரு 100 கிலோவுக்கு 5 கிலோ ஈரத்தோடு அறுத்து இன்றைக்கு நஷ்டமாக இருக்கிற அந்த அறுவடை செய்த விவசாயிகளுக்கு கிடையாது. அதுபோல் மழை முடிந்த உடனே அந்த ஈரத்திலேயே கூடுதல் செலவு செய்து அறுவடை எந்திரம் கூடுதல் கட்டணம் கொடுத்து கண்டு முதல் குறைவாக எடுத்து விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நிவாரணம் கிடையாது.